फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल फर्स्ट चॉइस कवि कन्नन इनकी ईवनिंग स्नैक्स रेसिपी दांग पाका पोरों अरसी पर्पु बोंडा सिस्टर इनला वंदप्पो अवंग सेंज रेसिपी एदा कैप्चर पन्नी उंगलुक्कु वीडियोवा इनकी अपलोड पन्निरुक्का इदु ईवनिंग स्नैक्स सेंजी सापडलाम इल्लना लंच कूड वेच्ची कड़ची सापडलाम अव्वलो सूपरा इरुक्कुम இது எப்படி செய்யறதுன்னு ரெசிபிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்துருக்காங்க எந்த கப்ல அரிசி எடுக்கறங்களோ அதே கப்ல முக்கா கப் தோரம்பருப்பு எடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அரிசியை வந்து கொரகொரன்னு தான் நம்ம அரைக்க போறோம் அதனாலதான் ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வெங்காயம் கருவேப்பிலை पोड़िया नरकना करवेपले पूंड इंजी धनिया कांजी मुलगा और टेबल स्पून धनिया मिक्सी जार ला सेत्तुक्कलाम कूडवे कार्तिक तंदा कांजी मुलगा सेत्तुक्कलाम इदन और कोरकोरन अरचिन वंदिरलाम इंद मारी अरच्च पिरगु इंजी पूंड सेत्तुकोंगे अदुवुम नल्ला कोरकोरन अरच्च पिरगु इप्प अरसी सेत्तुक्कलाम अरसी नल्ला ऊरिट्टु इरुक्कु இத கொரகொரன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸா மாவு மாதிரி அரைக்க கூடாது இந்த மாதிரி அரைச்ச பிறகு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு ரெண்டு சுத்து சுத்துன பிறகு உடனே பருப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க இது நைஸா அரைச்சிங்கனா சாப்பிடும்போது டேஸ்டே இருக்காது மாவு மாதிரி இருக்கும் இது கொரகொரன்னு அரைச்சிங்கனா தான் நல்லா இருக்கும் பருப்பு சேர்த்த பிறகு கூடவே கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கனா வாசமா இருக்கும் மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அந்த மாதிரி அரைச்ச பிறகு இப்ப கொஞ்சமா சோட்டா மாவு சேர்த்துக்கலாம் சோட்டா மாவு கரையிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க பொடிய நறுக்கி வெச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எவ்வளவு சேக்கறீங்களோ அவ்வளவு வாசமா இருக்கும் அதனால நல்ல ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி பொடியை நறுக்குனது சேர்த்துக்கறாங்க கூடவே கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி கோட் பண்ணிக்கோங்க கடாயில எண்ணெய் ஊத்தி வெச்சிருக்கோம் நல்ல சூடாயிட்டு இருக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டையா எடுத்து போட்டுக்கோங்க फ्लेम கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போண்டா சேர்த்துக்கோங்க அப்ப நல்ல கிறிஸ்பியா வரும் மீடியம் फ्लेம்ல வெச்சி போட்டுக்கோங்க மீடியம் டு ஹை ஃப்ளே அட்ஜஸ்ட் பண்ணினே போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியா வரும்ங்க போண்டா இத நீங்க ஈவினிங் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டதுமே இத ஊற வெச்சிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் சூப்பரா நம்ம கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணீங்கனா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் until then it's bye from கவிதா கண்ணன் thank you